வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2021 அக்டோபர் 16 சனிக்கிழமை மதிய அறிக்கை. கேரள கடற்கரையை தொட்டுவிட்டது அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி. தற்பொழுது மெல்ல உள்ளே நகர்ந்து நாளை அதிகாலை முழுமையாக பாலக்காட்டு கணவாய், அதாவது இன்னும் சொல்ல போனால் கோழிக்கோட்டுக்கும் கொச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக உள்ளே நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது புயல் ஏதுமல்ல, ஒரு வெற்றிடம். முதல்ல வெற்றிடம் நுழைவதற்கு முன் தற்பொழுது கடற்கரையோரம் அந்த நிகழ்வு இருக்கிற காரணத்தினால அரபிக்கடலில் கனமழை தற்பொழுது கொட்டி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் முதல்ல மழை நல்லா பாருங்கள், பழைய தகவலில், அதாவது கடந்த 15 அறிக்கையை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு நினைவுபடுத்துகிறேன். அரபிக்கடலில் வங்கக்கடலிருந்து அரபிக்கடல் நோக்கி நிகழ்வு சென்றது. ஷகின் புயல் இருந்த காரணமாக அங்கு போய் அரபிக்கடலை நீடித்து கொண்டே இருந்தது. அங்கே என்ன சொன்னோம், கட்டுப்பாட்டு அமைப்பாக, காற்றை கட்டுப்பாட்டு அமைப்பாக, கேரளா கர்நாடகாவிற்கு மழை கொடுக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அமைப்பாக நீடித்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக இது 17 வரை நீடிக்கும் என்று சொல்லியிருந்தோம். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஆக இந்த 17 என்பது நாளை. நாளை வரை சரியாக அரபிக்கடல் அது நீடிக்க இருக்கிறது. நாளை வரை மழையை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு. வரும் 36 இந்த நிகழ்வால் இன்னும் மழை இருக்கிறது கேரளாவிற்கும், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும். இந்த நிகழ்வானது மெல்ல மேற்கு நோக்கி, சாரி, கிழக்கு நோக்கி நகர நகர மழை பொழிவு இன்னும் கேரளாவிற்கு அதிகரிக்கும். ஏற்கனவே கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பல இடங்களில் சுமார் 20-25 மழை பல இடங்களில் பொழிந்து கொண்டிருக்கிறது கேரளாவில். நம்ம இது ஏற்கனவே கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்று அறிவித்திருந்தோம். பழையபடி வெள்ளப்பெருக்கு இருக்காது, ஆனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்றும், தற்பொழுது அணைகளெல்லாம் நிரம்பி கொண்டிருக்கின்றன. அலைகளிலிருந்து கேரளா அணைகளில் தண்ணீர் திறக்க அரபிக்கடல் நோக்கி வாய்ப்பு இருக்கிறது. இன்று இரவும் கனமழை கொட்டும், நாளையும் காலை அதிகாலை வரைக்கும் கனமழை இருக்கிறது கேரளாவில். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. அதைவிட கூடுதல் மழையாக திருப்பூர் மாவட்டத்தின் அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி மற்றும் திருமூர்த்தி நீர்ப்பிடிப்பு பகுதி, திருமூர்த்தி அணைப்பகுதி, அப்படியே பழனி வரைக்கும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வரைக்கும், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், திருப்பூர் தலைநகர் பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி வரைக்குமே மழை முன்னேறி இருக்கிறது. இதில் காற்று பகுதிக்கும் மழை உண்டு, காற்றுடன் மழை பெய்யும் என்றும், அதேபோல் காற்றுடன் மழை இன்று நல்ல மழை பொழிந்திருக்கிறது. உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, மடத்துக்குளம் மற்றும் குடிமங்கலம், பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், பொங்கலூர், சூலூர், சுல்தான்பேட்டை, கோயம்புத்தூர், தொண்டாமுத்தூர், வெள்ளியங்கிரி, கிணத்துக்கடவு, நெகமம், இந்த பகுதியெல்லாம் மிக கனமழை பொழிந்திருக்கிறது. 1 8 சில இடங்களில் பொழிந்திருக்கிறது. மேலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காமநாயக்கம் பாளையத்தில் 6 cm 3/4 பொழிந்திருக்கிறது. அதேபோல் அதாவது காட்டம்பட்டி, கருமாபுரம், செஞ்சேரி மலையெல்லாம் மிக கனமழை பொழிந்திருக்கிறது. தொடரும் மழை, தூரலாக தொடர்ந்தாலும் மீண்டும் மழை விட்டு வரும். இந்த மழை படிப்படியாக வடக்கு நோக்கி முன்னேறி ஈரோடு மாவட்ட பகுதிகள், நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் தொடங்கி தொடர்ந்து நள்ளிரவு வரை இதே அளவில் சீராக பெய்து கொண்டிருக்கும் மழை. மீண்டும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை காலை கனத்த மழையாக மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கன்னியாகுமரி முதல் வடக்கே மங்களூர் வரைக்கும், கர்நாடகாவோட மங்களூர் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் வயநாடு குடகு வரைக்கும் உறுதியாக கனமழை உண்டு. வயநாடு குடகு வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மழை, தெற்கு பகுதிக்கும் இன்று கனமாக பெய்யும். தெற்கு பகுதியோட அதாவது அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு செறிவு, பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதி, அதே மருதமலை பகுதி, கணவாய் பகுதி, தடாகம் பகுதி, இந்த பகுதி, அதேபோல் அட்டப்பாடி பகுதியெல்லாம் மிக கனமழை இருக்கிறது. இன்னும் கேரளாவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிக்கும் மழை தொடங்கும். படிப்படியாக இப்பொழுது பாலக்காடு வந்திருக்கக்கூடிய மழை பொழிவு அப்படியே கோழிக்கோடு, பாலக்காடிலிருந்து அடுத்து கோழிக்கோடு, காசர்கோடு என்று வடக்கே கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழை கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய மணி நேரம். இது அந்த பகுதிக்கு நாளை அதிகாலை வரைக்கும் மழை கொடுக்கும். பிறகு நாளை மாலை இரவும் மழை இருக்கும் அங்கே. ஆனால் நல்ல கன மிக கனமழை என்பது இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை மீண்டும் எதிர்பார்க்கலாம். தொடரும் மழை கேரளாவில் தொடர்ந்து கொண்டு பெய்து கொண்டே இருக்கும். தமிழக பிற மாவட்டங்கள் வானிலை அறிக்கையை பார்ப்போம். குறைவான மழை என்று சொல்லக்கூடிய 2 இடம் மட்டும்தான், அங்கேயும் மழை பெய்யும். காற்று வீசிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த இடத்துல.
தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் அங்கேயும் இன்றைக்கு காலையில் ஒரு தூறல் நனைக்கு மழை காணப்பட்டிருக்கும். தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதியில் கூட சாரல் மழை காலையில் கிடைச்சிருக்கும். இன்னும் ரெண்டு முறை மூன்று முறை சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலையில். இன்னும் ஒரே ஒரு இடம் பிரச்சனைக்குரிய இடம் இருக்கிறது, அது ரெண்டு இடம், அதாவது விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி திருச்சுழி பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதி மற்றும் ராமநாதபுரம் தெற்கு கடலோரப் பகுதி. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும். பார்த்தீங்கன்னா கடலோரத்திலிருந்து வரக்கூடிய காற்று தான் மேகத்தை உண்டு பண்ணுது. எங்கே உண்டு பண்ணுது பார்த்தீங்கன்னா, நேராக உள்ளே போய் சிவகங்கை மாவட்ட எல்லையில் அந்த பரமக்குடிக்கு அந்த பக்கம்தான் மழையே உண்டு பண்ணுது. பாருங்கள் இந்த வீடியோவில் புரியும். ஆகவே இதெல்லாம் காரணம் என்னென்னா, தெற்கு காற்று உள்ளே கொண்டு போய் அதுதான் மேகத்தை உண்டு பண்ணுது. அதனால் இந்த மழைப்பொழிவு தடை ஏற்படுது. ஆனால் மழைப்பொழிவு நாளை அதிகாலைக்குள் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏற்கனவே அதாவது நிறைய மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், குறைவான மழை கூட உங்களுக்கு பொழியவில்லை என்றாலும் அதாவது கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் நல்ல மழை இருக்குது. 22ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தான் மழை, புரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு தான் மழை, பிறகு தான் அடுத்த இடத்துக்கு என்பதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் இந்த ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கும் இந்த திருச்சுழி அருப்புக்கோட்டை பகுதிக்கும் ராமநாதபுரம் பகுதிக்கு தான் மழை முதல்ல வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்துக்கு அப்புறம்தான் அடுத்த இடம். இங்கே உருவான மழை தான் தீவிரமடைஞ்சு படிப்படியாக மேற்கே போகும். உங்களுக்கு தான் டாப், அதனால் புரிஞ்சுங்க. உங்களுக்கு சொல்லிட்டு தான் அடுத்த வானிலை இருக்கே நான் சொல்ல போகிறேன், தயவுசெய்து பொறுமை. அடுத்தபடியாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், அதே போல் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மழை தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும் வரும். சாரல் மழையாக தூத்துக்குடி மாவட்ட கடலோர வரைக்கும் அவ்வப்பொழுது எட்டும். அதே போல் தேனி மாவட்ட கனமழை மதுரை மாவட்டம் வரைக்கும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. இது மேலும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் சிவகாசியை தாண்டி விருதுநகர் எல்லை வரைக்கும் சாரல் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. இது அருப்புக்கோட்டை திருச்சுழிக்கும் அவ்வப்பொழுது சாரலாக எட்டும் நள்ளிரவு அதிகாலையில். அதேபோல் மதுரை மாவட்டம் தேனி மாவட்ட மழை மதுரை மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியின் அத்தம்பகுதிக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை படிப்படியாக நள்ளிரவு இன்று மாலையே இப்பொழுதே தொடங்கியிருக்கும். சிவகங்கை மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் மழை தொடங்கி டெல்டா மாவட்டத்திற்கு அந்த மழை வந்து கனமழையாக கொடுக்கும். மாலை இரவு டெல்டா மாவட்டத்திற்கு புதுக்கோட்டையிலிருந்து மழை வந்து நல்ல கனமழையை கொடுக்கும் டெல்டா மாவட்டத்திற்கு. ஆக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் இன்று மாலை இரவு கனமழை உறுதி. தாமதம் ஏற்பட்டாலும் பொழிந்தே தீரும், பொய்க்காது. நள்ளிரவுக்குள் கனமழை இருக்கிறது. மாலையே பல இடங்களில் மழை தொடங்கும். முன் இரவு நல்ல மழை, நள்ளிரவுக்கு வரை நல்ல மழை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். காலை வரை கூட மழைப்பொழிவு தூறலாக நீடித்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், பாலக்காட்டு கணவாயோட இணைப்பை பெற்று மழை தூறலாக அதிகாலை வரை காலை வரை காலை 6 மணி வரை கூட தூறல் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல வட மாவட்டங்களுக்கும், அதே போல் திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்கும். தொடங்கி இருக்கும், தொடங்காத இடத்திலும் தொடங்கும். நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழை இருக்குது. அதே போல் சேலம் நாமக்கல் மாவட்டத்திலையும் மழை தொடங்கியிருக்கு. ஈரோடு மாவட்டத்திலையும் மழை தொடங்கியிருக்கு. இன்னும் பரப்பில் பரவலாக பெய்ய தொடங்கும். கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் மழை தொடங்கியிருக்கு. அதே போல் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்துலேயும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு, அதுவும் பரவலாகும். கடலூர் மாவட்டத்திலையும் மழை தொடங்கியிருக்கிறது. மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதுச்சேரியிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி நள்ளிரவு அதிகாலை கனமழை பெய்யும். அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு நல்ல மழை காத்திருக்கிறது. படிப்படியாக வரும் மணி நேரங்களில் ஆங்காங்கே மழை உருவாகி பரவலாகி கனமழையாக நள்ளிரவு அதிகாலை வரை பொழியும். காலையும் சில இடங்களில் மழைப்பொழிவு தொடரும். இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் மழை காலையில் தான் தெரியும். கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அதாவது வால்பாறை பகுதியில் பெய்யக்கூடிய மழை அது கேரள பகுதிக்கு எந்த அளவுக்கு ஒரு நீர்ப்பெருக்கை கொடுக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சிறு வெள்ளப்பெருக்காவது அந்த நம்முடைய ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த பாலக்காடு மாவட்டத்திற்கு வால்பாறையிலிருந்து வால்பாறை மேற்கு சரிவிலிருந்து கனமழை தண்ணீர் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் மழை இருக்கிறது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் அவ்வப்போது எட்டும். நீலகிரிக்கும் கனமழை இருக்கிறது, மிக கனமழை இருக்கிறது என்பதையும் முக்கியமாக அறிவிக்கிறேன். தேனி மாவட்டத்திற்கும் இடுக்கி அணைக்கட்டு பகுதிக்கும் ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும் நல்ல மழை இருக்கிறது. அதேபோல் முல்லை பெரியாறு திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நாளை அதிகாலை வரை கனமழை இருக்கிறது. இன்று நாளை மழைப்பொழிவு அறிவித்து விட்டோம். நாளை மறுதினத்திலிருந்து பார்ப்போம். 18-19ஆம் தேதி ரெண்டு நாளும் பரப்பில் குறைந்த மழை, அதாவது மொத்தம் ஒட்டுமொத்த 38 மாவட்டத்தில் நாளைய மறுதினம் அதாவது 18ஆம் தேதியும் அடுத்த நாள் 19ஆம் தேதியும் சுமார் ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை பெய்யும். அது வந்து புதுக்கோட்டை சிவகங்கை இந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கலாம்.
பரவலாக மழை பெய்யாது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். 18ஆம் தேதி 19ஆம் தேதி ரெண்டு நாளும் குறைந்த பரப்பில் குறைவான மழை இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். 18, 19ம் அதில் அறுவடை நீங்கள் செய்யலாம். அடுத்தபடியாக முற்பகலில் அடுத்தது 20, 21ஆம் தேதி மழை பொழிவில் பரப்பு படிப்படியாக கூடும். 20 விட 20 கூடி இருக்கும். எல்லாமே மாலை இரவு தான். 20 விட 21 பரவலான மழை, தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் நாள் பரவலான மழை இருக்குது 21ஆம் தேதி. 22ஆம் தேதி இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட வலுவான காற்று சுழற்சி, நல்லா பாருங்கள், வலுவான காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு மாலை இரவு கனமழை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தென் மாவட்டங்கள் எல்லாம், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கடலூருக்கு தெற்கே உள்ள எல்லா மாவட்டமும், இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டம், திருவண்ணாமலை இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கலாம். ஆனால் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அதற்கு தெற்கே ஒழுகிய மாவட்டங்களும், அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களும், அதே திருச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களும், தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கன மிக கனமழை இருக்கிறது வரக்கூடிய 22, 23, 24ஆம் தேதி. தென்கிழக்கு காற்று, தெற்கு காற்று, முதல்ல 22ஆம் தேதி தெற்கு காற்று காற்று சுழற்சி, 23ஆம் தேதி தென்கிழக்கு காற்று காற்று சுழற்சி, 24ஆம் தேதி கிழக்கு காற்று காற்று சுழற்சி, 25ஆம் தேதி வடகிழக்கு காற்று, 25ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது, அதிலிருந்து பரவலாகிவிடும் மழை. 25லிருந்து பரவலாகிவிடும் மழை. 25ஆம் தேதி 26ஆம் தேதி வாக்கில் 27க்குள் வங்கக்கடலில் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தீவிரமடைஞ்சு படிப்படியாக மழை பொழிவையும் கொடுத்து கொண்டே இருந்து படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டே தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் என்று உயர்வாகி தீவிரமடைந்து தெற்கு ஆந்திர கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய தீபாவளிக்கு முந்தைய நாள், அதாவது 3 அல்லது 2ஆம் தேதி. ஆனால் தீபாவளி நேரத்தில் கரை கடந்து செயலிழந்திருக்கும். தீபாவளிக்கு முன் மழை இருக்கிறது தமிழகத்தில், தீபாவளிக்கு மழை இருக்காது. தீபாவளிக்கு முதல் நாள் கூட மழை இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தீபாவளிக்கு முன் மழை, நல்ல மழை இருக்கிறது, நிறைய மழை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தீபாவளிக்கான ஏதாவது உலர்த்துதல் பணி இருந்தால் முன்கூட்டியே கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி உலர்த்தி விடுங்கள். தீபாவளி நேரத்தில் மழை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியே இருந்தாலும் வெயில் சூடான வெயிலாக இருக்காது, மேகம் மூட்டமாக இருக்கும், தூறல் சரல் இருக்கும். எல்லா மாவட்டத்துக்கும் இது பொருந்தும். ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, கேரளா, தமிழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்டம், இலங்கை எல்லாத்துக்குமே பொருந்தும். தீபாவளிக்கு பிறகு நிறைய நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கின்றன, அது எல்லாமே தமிழகத்துக்கு தான் வரும். இடைவெளி விட்டாலும் மீண்டும் 2 நாட்களில் அடுத்த மழை உண்டு. ஒரு நாள் இடைநாள் இடைவெளி விட்டாலும் காய்வதற்குள் அடுத்தடுத்த மழை, நிறைய மழை, அளவு அதாவது சராசரிக்கு கூடுதல் மழை தான் எல்லா மாவட்டங்களுக்கும். நிறைய மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். பொங்கல் வரை மழை இருக்கிறது என்பதையும் அறியப்படுத்த தெரியப்படுத்த விரும்புகிறேன். மழைநீரை சேகரிப்போம், தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருப்போம். தயவு செய்து உங்களால் முடிந்த வரைக்கும் பிற விவசாயிகளுக்கும் நம்முடைய வானிலை அறிக்கையை அறிமுகப்படுத்துங்கள். உங்களால் பிற விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கட்டும். இணைந்திருங்கள். நன்றி.